வணக்கம். சாப்பாடு இல்லாமல் நம்ம எவ்வளோ நாள் வாழலாம்? ஒரு வாரம் வாழலாமா? வாட்டர் இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் தாக்கு பிடிக்க முடியும் இல்லையா? இந்த காற்று இல்லாமல் நம்ம பார்த்தோம் இந்த கொரோனா பீரியடில் இந்த ஆக்சிஜன் இல்லாமல் எப்படி ஜனங்கள் கொத்து கொத்தாக உயிரிழந்தாங்கன்ற. அப்போ அந்த காற்று இல்லாமல் ஒரு சில மணி நேரங்கள் கூட நம்மளால் வாழ முடியாது. அப்போ சச் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இன் அவர் லைஃப், கேசியஸ் ஃபேஸ். அப்போ அந்த கேசியஸ் ஸ்டேட் என்ன லாவெல்லாம் ஒபே பண்ணுது? தட் இஸ் கால்ட் கேசியஸ் லாஸ். அப்போ அந்த கேசியஸ் லாஸ் என்ன, அதோட ஷார்ட்கட்ஸ் எப்படி, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதோட பேராமீட்டர்ஸ். ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், கேசியஸ் லாஸ். நான் எழிலன், இது கெமிஸ்ட்ரி தமிழ். ஸோ கேசியஸ் லாஸ், கேஸ் லாஸ், சிம்பிளாக கேஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்குலாம் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம் இல்லையா, கேஸ் லாஸ் என்னென்ன, பாயில்ஸ்லா, சார்லஸ்லா. ஸோ எடுத்தோடனே நம்ம பாயில்ஸ்லா, சார்லஸ்லா வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட், சிக்ஸ்த், செவன்த், எயித், நைன்த்தில் படிச்சிருக்கோம். அப்போது அது அந்த கேஸ் லாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் லாஸ் வந்து எதை வச்சுலாம் ப்ளே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பேராமீட்டர்ஸ் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு பேராமீட்டராக சொல்லலாம். இந்த நாலு பேராமீட்டரை வச்சு தான் கேமே. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இதுதான் நாலு பேராமீட்டர் தான் இந்த கேசியஸ் ஸ்டேட், என்டையர் கேசியஸ் ஃபேஸையே, கேசியஸ் ஸ்டேட்டையே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த பேராமீட்டர் சேஞ்ச் தான் வி கால்ட் இட் ஆஸ் கேஸ் லாஸ். அப்போ எந்த கேஸ் லாவில் எந்த பேராமீட்டர் சேஞ்ச் ஆகுது, எந்த பேராமீட்டர் கான்ஸ்டன்ட் ஆகுது, எப்படி ஞாபகம் வச்சுருக்கு, எப்படி ஷார்ட்கட் என்ன, அந்த ட்ரிக் என்னன்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் ஆர் ஆல் த கேசியஸ் லா ஆர் கேஸ் லா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதோட ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் மூணு லாவை மட்டும் பற்றி பார்ப்போம். ஸோ அஸ் வி நோ, பாயில்ஸ்லா, சார்லஸ்லா அண்ட் கே லூசாக்ஸ்லா. பாயில்ஸ்லா, சார்லஸ்லா, கே லூசாக்ஸ்லா. இப்போ இது எப்படி இந்த பேராமீட்டரை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, இது இந்த பேராமீட்டர் ஞாபகம் வச்சுக்கும் போதே அந்த கேஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தனியாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் கேஸ்லா. ஒவ்வொரு கேஸ்லாலையும் ஒவ்வொரு பேராமீட்டர் கான்ஸ்டன்ட். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இந்த நியூமோனிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசிஜி. பிசிஜின்றது லா, இது என்னது லா, பிசிஜி, பாயில்ஸ்லா, சார்லஸ்லா, கே லூசாக்ஸ்லா. ஓகே, இப்போது எந்தெந்த பேராமீட்டர் இதில் கான்ஸ்டன்ட்ன்றதை எழுத போகிறேன். டிபிவி கான்ஸ்டன்ட், பாயில்ஸ்லால டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், சார்லஸ்லால ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், கே லூசாக்ஸ்லால வால்யூம் கான்ஸ்டன்ட், டிபிவி. அப்போ நாலு பேராமீட்டர் சொன்னீங்களே, நாலாவது பேராமீட்டர் எங்கே போச்சு அப்படின்னா, இந்த மூணு லாலையும் அந்த நாலாவது பேராமீட்டர் நம்பர் ஆஃப் மோல்ஸும் கான்ஸ்டன்ட். ஓகே, அதை நான் சொல்லலைங்க, அது வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் அவகேட்ரோ லா உள்ள வரும், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் உள்ள வரும். இதில் இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவகேட்ரோ லாவில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அந்த பார்ட் பார்க்கும்பொழுது நம்ம இன்னும் டீட்டெயிலாக வித் மோல்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸையும் பார்த்துடலாம். பட் கீப் இட் இன் மைண்ட் தட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் இன் ஆல் ஆஃப் த கேஸ் லாஸ், பாயில்ஸ்லா, சார்லஸ்லா அண்ட் கே லூசாக்ஸ்லா. ஓகே, ஸோ பாயில்ஸில் பிடி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஈஸி. பிசிஜி, டிபிவி, பிசிஜினா பாயில்ஸ்லா, சார்லஸ்லா, கே லூசாக்ஸ்லா, டெம்பரேச்சர், ப்ரெஷர், வால்யூம். ஓகே, சரி, எப்படி லாவை எழுதுறது? ஃபஸ்ட் திங் இஸ், எது கான்ஸ்டண்ட்டோ மீதி இருக்கிற ரெண்டு பேராமீட்டரை வச்சு லாவை எழுதிட வேண்டியதான். சரி, எப்படி எழுதுறது? தம்ப் ரூல் என்னென்னா, வால்யூமை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லாவாக எழுத போகிறோம் பாருங்கள். பாயில்ஸ்லா எது கான்ஸ்டன்ட்டு? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்போ மீதி இருக்கிற பேராமீட்டர் ப்ரெஷர், வால்யூம். அப்போது ப்ரெஷர், வால்யூம் தான் லா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அது உள்ளே வராது, லாக்குள்ளே வராது பாயில்ஸ்லாவில். அப்புறம் இன்னொரு ரூல் என்னென்னா, பாயில்ஸ்லா மட்டும்தான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், சார்ல்ஸ்லா, கே லூசாக்ஸ்லா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு திங் எது, எது கான்ஸ்டண்ட்டோ அது லாவில் வராது. நம்பர் டூ இஸ், கீப் த வால்யூம் இன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். நம்பர் த்ரீ இஸ், பாயில்ஸ்லாவில் மட்டும்தான் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், மீதி ரெண்டு லா வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ நம்ம இப்போ லாவை எழுதுவோம். பாயில்ஸ்லா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், மீதி இருக்கிறது ப்ரெஷர், வால்யூம். நான் ஃபஸ்ட்டு தம்ப் ரூல் என்ன சொன்னேன், வால்யூம், கீப் த வால்யூம் லெஃப்ட் ஹேண்ட் சைட், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டேன், எழுதிட்டேன். சரிங்க, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கிறதே ரெண்டு பேராமீட்டர், வால்யூம் இங்கே கொண்டு வந்துட்டேன், மீதி இருக்க பேராமீட்டர் ப்ரெஷர். அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா 1/P. இதை தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, பிவி. இது இங்கே கிராஸ் மல்டிஃபை பண்ணும், பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அவ்வளோதான், இதான் பாயில்ஸ்லா. இது பாயில்ஸ்லா, இது ஸ்டேட்மெண்ட்.
அப்போ சார்ல்ஸ் லா, அடுத்து சார்ல்ஸ் லா. சார்ல்ஸ் லாவில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் அண்டு வால்யூம் இருக்குது. அதே மாதிரி தான் கீப் த வால்யூம் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட். நான் சொன்ன சார்ல்ஸ் லாலையும் கேல் லூசக்ஸ் லாலையும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இதுதான் சார்ல்ஸ் லா. ஓகே, அப்போது வி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இது லா, இது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபார் மெனி நம்பர் ஆஃப் கேஸஸ் எழுதுனீங்கன்னா V1 பை T1 ஈக்குவல் டு V2 பை T2 இப்படி எழுதிட்டே போகலாம். அடுத்து கே லூசக்ஸ் லா. கே லூசக்ஸ் லாவில் வால்யூம் கான்ஸ்டன்ட், நம்ம வால்யூம் வராது. அப்போது டெம்பரேச்சர் ப்ரெஷர் மட்டும்தான். இதில் இந்த தம் ரூல் வால்யூமை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைக்கிறது வராது, ஏன்னா வால்யூம் கான்ஸ்டன்ட். இப்போ டெம்பரேச்சர் ப்ரெஷர் எதை வேணாலும் வைக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம், நோ ப்ராப்ளம். ப்ரொபோர்ஷனாலிட்டி தானே, அதனால் எப்படி வேணால் வைக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். எது கே லூசக்ஸ்லாம் என்ன சொல்லுது, டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். இல்லை அப்படின்னா சில பேர் வந்து ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் தான் எழுதணும் அப்படின்னாங்கன்னா நோ ப்ராப்ளம், எப்படி வேணால் எழுதலாம், நோ ப்ராப்ளம், இப்படியும் எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதும்பொழுது என்னாகும், பி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், முடிஞ்சது. ஸோ இதுதான் கே லூசக்ஸ்லாம். ஸோ என்ன ஷார்ட்கட் என்னது, பிசிஜி டிபிவி. ஃபஸ்ட்டு ரோ வந்து லாஸ், செகண்ட் ரோ வந்து which is constant in relevant laws. So, Boyle's law la temperature constant, Charles law la pressure constant, Gay Lussac's law la volume constant. அப்போ constant parameter விட்டுட்டு மீதி இருக்க ரெண்டு பேராமீட்டரை வச்சு நம்ம லா எழுதிடலாம். ரெண்டு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், Boyle's law வந்து inversely proportional, மீதி ரெண்டும் Charles law, Gay Lussac's law directly proportional. ஓகே, அவ்வளோதான். இதை வச்சு டைரெக்டாக நம்ம லா எழுதிடலாம். ஸோ ரொம்ப ஈஸி, சிம்பிள், மறக்காது தான் முக்கியம். எங்கேயுமே எப்போவுமே மறக்காது. இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயும் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இது இப்போ எங்கேயாவது குழப்பம் வந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன், லா எழுதுறதுல இதை வச்சு நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, ஆ பாயில்ஸ் லா என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், பாயில்ஸ் லாவில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், மீதி இருக்கிற ப்ரெஷர் வால்யூம் வச்சு நம்ம எழுதிடலாம். ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம் எழுதினாலும் ஒன்று தான், வால்யூம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர் எழுதினாலும் ஒன்று தான். அப்போது இன்னும் நம்ம அடுத்த பார்ட் வீடியோவில் பார்க்கும்பொழுது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆவார், கம்பைன்டு லா இன்ட்ரடியூஸ் ஆவார். இது மூணு லாவையும் கம்பைன் பண்ணால் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், சரிங்களா? அது முக்கியமாக பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே லூசக்ஸ் லா பண்ண மாட்டாங்க, பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா. ஓகே, தென் அவகேட்ரா லாவும் பண்ணிக்கலாம். ஸோ கம்பைன் பண்ணும்பொழுது வி கெட் ஏ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தட் இஸ் கம்பைன் கேஸ் ஈக்குவேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், தென் அவகேட்ரோஸ் லா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் வரும். ஸோ அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த அஞ்சு லாவும் எப்படி எழுதலான்னு பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் இது மூணு. ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.